வெல்கம் டு கணினியாகம். நம்ம இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சுவிட்ச் யூஸருங்கிற கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எஸ்சியுங்கிற ஒரு கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்க பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஸோ லினக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிளியர் த ஸ்க்ரீன். ஓகே, கண்ட்ரோல் எல். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஹோம் டைரக்டில் யூசர்ஸ் லிஸ்ட் இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு நாலு யூசர்ஸ் இருக்குது. கே அட்மின், எஸ்எஃப்டிபி ஒன்று, டி யூசர் டூன்னு இருக்குது. ஓகே. நான் இப்போ வந்து இந்த யூசரை லாகின் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதுக்கு ஐபி இது பண்ணிவிட்டு டி யூசர் லாகின் பண்ணுறேன். டி யூசர் அட்டு 123. ஓகே. இப்போ உங்களுக்கு யூசருங்கிறது வந்து லாகின் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுலேருந்து நான் வந்து இன்னொரு யூசருக்கு வந்து நான் சுவிட்ச் ஓவர் ஆகணும்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவேன்னா, எஸ்சிங்கிற ஒரு கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ஓகே. இப்போது இதில் வந்து நாலு யூசர்ஸ் இருக்குது. நான் டி யூசர் டூக்கு வந்து நான் இப்போ வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே. அப்போ நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னா, எஸ்சிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த எஸ்யூ கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்யூனா சுவிட்ச் யூசர். இப்போ நான் டிவி யூசர் டூக்கு போனோன்னா எஸ்யு, இந்த ஐஃபன் ஏன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூசரோட ஹோம் டைரக்டரிக்கு டைரெக்டாக என்ட்ராகிறதுக்காக கொடுக்குறோம். ஓகே. டிவ் யூசர் டூ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இப்போ டிவி யூசர் டூக்கு வந்து லாகின் ஆகிட்டேன். எங்கேருந்து டிவ் யூசர் ஒன்னில் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணால், அதுக்கப்புறம் என்ன பண்ணால், எஸ்யூ கமாண்ட் யூஸ் பண்ணி சுவிட்ச் யூசர் ஆகி டிவி யூசர் டூக்குள்ளே நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே போய்ட்டு அவரோட ஃபைலை என்னால் பார்க்க முடியும். அவர் ஃபைலை வந்து என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு டிவ் யூசரோட அந்த டிவ் யூசர் டூவோட பாஸ்வேர்டு மட்டும் நமக்கு இது இப்படியா தெரிஞ்சிருச்சுன்னா, ஈஸியாக அவருடைய யூசர் கூட நம்ம லாகின் பண்ணி அவருடைய ஃபைல்ஸை நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த எஸ்யூங்கிற வந்து ஒரு கமாண்டை வந்து நம்ம ரிஸ்ட்ரிக் பண்ணணும். அதாவது ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும், அதாவது எஸ்யூங்கிறது வந்து வீல் குரூப், அதாவது அட்மின் குரூப்புக்கு மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும். அதாவது வீல் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்புக்கு மட்டும் நான் அலோவ் பண்ணணும். மற்ற எந்த நார்மல் யூஸரும் வந்து சுவிட்ச் யூசர் கமாண்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அப்போனா என்ன பண்ணணும்னா, அதை வந்து pam.dல ஒரு ஃபைல் இருக்குது. அந்த ஃபைலில் போயிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் அன்கமாண்ட் பண்ணிட்டோம்னா, உங்களுக்கு எஸ்யு கமாண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் யூசர்ஸ்க்கு மட்டும்தான், குரூப்புக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது வீல் குரூப்பில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் மட்டும் இல்லை, இன்னொரு டேஞ்சர் கூட இருக்குது. இதில் நம்ம எஸ்யு ஐஃபன் இப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக ரூட் யூசருக்கு போயிடும். நம்மளோட ரூட் யூசர் பாஸ்வேர்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், நம்ம டைரெக்டாக ரூட் யூசரில் போய்ட்டு என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போவுமே எஸ்யு கமாண்டை வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணிட்டேன், சுவிட்ச் யூசர் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா ரூட் டைரக்டிக்குள்ளே உங்களுக்கு ரூட் யூசருக்கு லாகின் ஆயிடும். பாஸ்வேர்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரூட் யூசரில் லாகின் பண்ணிவிட்டு நம்ம என்ன வேணால் சர்வரை வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து சுவிட்ச் யூஸுங்கிற கமாண்டை வந்து நம்ம என்றைக்குமே சர்வரில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் வைக்கணும். ஓகே. இன் ப்ரொடக்ஷன் சைடு நம்ம என்ன பண்ணணும்னா, சுவிச் யூசர் கமாண்டை எப்போவுமே ரிஸ்ட்ரிக்டட் மோடில் தான் நம்ம வச்சுருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அதான் பார்க்கப்போம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை போய்ட்டு விஐ யூடிசி எந்த ஃபைலில் போய் நம்ம எடிட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, pam.dல எஸ்யூன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே. விஐ யூடிசி pam.d, அதில் எஸ்யூங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகே. கான்ஃபிகர் மீன்ஸ் அதில் ஒரு லைனை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்கமாண்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதில் வீல் குரூப் நீங்கள் இருக்க பாருங்கள், அந்த இருக்க பாருங்கள். ஸோ மேலே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், அன்கமாண்ட் இந்த ஃபாலோவிங் லைன் ரெக்வயர் யூசர் டு பி இன் த வீல் குரூப். ஓகே. ஸோ நான் இந்த லைனை என்ன பண்ணுறேன், கமாண்ட் ஆகிருக்கு, இதை வந்து நான் அன்கமாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆர்ட் ரெக்வயர்ட் pam.wheel.seo யூஸ் யூஐடி. ஓகே. ஸோ அன்கமெண்ட் பண்ணிட்டேன்.
சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஃபைலை நீங்கள் இது பண்ணும்போது ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, நான் வந்து டெஸ்டிங்னால நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் எதுவும் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எது வேணால் எடிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கேன், அன்கமாண்ட் இந்த ஃபாலோவிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெக்வயர் யூசர் டு பி இன் வீல் குரூப்பில் உள்ள இதுக்கு வந்து நார்மலாக வந்து டிஃபால்ட்டாக வந்து கமாண்டில் இருக்கும், அதை நம்ம அன்கமாண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அன்கமாண்ட் பண்ணி வச்சு அப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த யூஸரை வீல் குரூப்பில் ஆட் பண்ணுறோமோ அந்த யூசர் மட்டும்தான் எஸ்யூ கமாண்ட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஒரு யூசரை வந்து வீல் குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், யூசர் மாட் ஐஃபன் ஏன்னு ஆட் பண்ணுறது, ஜீனா குரூப்பு, என்ன குரூப்பு, வீல், எந்த யூசர் ஆட் பண்ண போகிறோன்னா டி யூசர் இது மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது ஆட் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுவீங்க, கேட் இடிசி குரூப் ரெண்டு மெத்தடில் செக் பண்ணலாம். குரூப் ஃபைலில் வீல் குரூப்பை மட்டும் நீங்கள் க்ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த யூசர் ஆட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கே அட்மின் ஒரு யூசர், டீன்னு ஒரு யூஸ், டி யூசர்னு ஒரு யூசர், இந்த ரெண்டு யூசர் மட்டும்தான் வீல் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் டி யூசர் டூன்னு ஒரு யூசர் இருக்கார். மொத்தம் எத்தனை யூசர் இருக்காங்க இதில் ஹோம் டைரக்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த யூசர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும்னா ஹோம் டைரக்டில் போய் நீங்கள் எல்எல் போட்டு பார்த்தீங்கன்னா எது ஹோ மெனி யூசர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும்னு பார்க்க முடியும். ஓகே, ஸோ ஹோம் டைரக்டரியில் தான் யூசர்ஸ் டைரக்டரி எல்லாமே உங்களுக்கு இருக்கும், அதோடய நேமில் தான் இருக்கும். ஓகே, நீ வேறு நேம்லாம் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் டி யூசர்னு ஒரு யூசர் இருக்கார், அப்புறம் டி யூசர் டூ இருக்குது, எஸ்எஃப்டிபி ஒன்று, கேஎட்மின், நாலு யூசர் இருக்கார். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வீல் குரூப்பில் ஆட் பண்ணியிருக்க யூசர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டி யூசருங்கிற மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், டி யூசர் டூ ஆட் பண்ணல, எஸ்எஃப்டிபி ஆட் பண்ணல. ஸோ ரெண்டு யூசர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், டி யூசர் அண்டு கேஎட்மின். ஸோ அப்போ இந்த ரெண்டு யூசருக்கு மட்டும்தான் உங்களுக்கு எஸ்யூ கமாண்ட், அதாவது சுவிச் யூசர் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகும், மற்ற ரெண்டு யூசருக்கும் இது ஒர்க் ஆகாது, டி யூசர் டூக்கும் ஒர்க் ஆகாது, எஸ்எஃப்டிபி ஒன்றுக்கும் ஒர்க் ஆகாது. ஓகே, அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டி யூசராக லாகின் பண்ணுறேன், டி யூசர் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ டி யூசராக நம்ம லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை வந்து சுவிச் யூசர் கமாண்ட் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். சுவிச் யூசருக்கு எஸ்யூ ஐஃபன், இப்படிதான் டைரெக்டாக எங்கே போயிடும், ரூட் யூசருக்குள்ளே போயிடும். நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ரூட் யூசருக்குள்ளே லாகின் ஆகிடுச்சு. இது எந்த யூசரை யூஸ் பண்ணி போயிருக்கேன், டி யூசருங்கிற ஒரு யூசரை யூஸ் பண்ணி நான் இந்த லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரூட் யூசருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிட்டேன். இப்போ இதே நான் வந்து என்ன பண்ணுறேன், டி யூசர் டூவை வச்சு ட்ரை பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறேன், டியூ யூசர் டூ, டி யூசர் டூ வந்து லாகின் பண்ணுறேன், பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ இதில் போய்ட்டு நான் அதை சேம் கமாண்டை ட்ரை பண்ணுறேன், அதாவது இங்கே யூஸ் பண்ணலன்னா அதே கமாண்டை, அது சுவிச் யூசர், சுவிச் யூசர் ஐஃபன் கொடுத்தீங்கன்னா ரூட் டைரக்டரிக்கு போயிடும், ரூட் யூசராக லாகின் ஆயிடும். ஓகே, அப்போ சுவிச் யூசர் ஐஃபன் கொடுத்தோடனே நான் என்ன பண்ண, பாஸ்வேர்டு கேட்குது, நான் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு, லாகின் ஆகலை, பெர்மிஷன் டினைன்னு வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடுச்சு, அதாவது டி யூசர் வந்து லாகின் ஆகிருக்கு, டி யூசர் டூ வந்து லாகின் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம வீல் குரூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், சுவிச் யூசரை வந்து இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ண முடியும், மற்ற எந்த யூசரும் இந்த கமாண்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வீல் குரூப்பில் எந்த யூசர்லாம் ஆட் ஆகிருக்கோ அந்த குரூப்பில் உள்ளவங்க மட்டும்தான் எஸ்யூ கமாண்டை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வீல் குரூப்பில் அட்மின் குரூப்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அந்த அட்மின் குரூப்பில் இருக்கவங்க மட்டும் தான், அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் வந்து சுவிச் யூசர் கமாண்டை யூஸ் பண்ண முடியும், மற்ற எந்த நார்மல் யூசராலையும் இந்த சுவிச் யூசர் கமாண்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை நம்ம எதை பண்ணி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேம் டாட் டிக்குள்ளே எஸ்யூன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எனேபிள் பண்ணியிருக்கோம். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி
பார்த்துட்டோம். இப்போ அகைன் ஒரு பார்க்கலாம். ஸோ எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் த ரெக்வயர்ட் ஃபேம் டாட் வீல் டாட் எஸ்ஓன்னு இருக்குல்ல, ஸோ அதில் உள்ள யூஸ் யூஐடிங்கிறத வந்து அன்கமாண்டில் இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், கமாண்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுவோம். ஸோ இதை நம்ம எனேபிள் பண்ணுறதுனால தான் இந்த எஸ்வியோ வந்து நம்ம ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்யூ கமாண்டை எப்படி யூசர் வைஸ் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறத பற்றி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இன்னொரு செஷனில் நம்ம இன்னொரு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.